இருக்கு. ஆனா இந்த டைம்ல சம்மர் முன்னாடி இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிற டைம்ல இப்படி குவாரண்டைன் லாக்டவுன் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெறும் வாக்கிங் போட்டானுங்க கடைசியில். நம்மளே சரி அப்போ வந்து உனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்ல செய்யலாம். இல்லை அதான் இப்போ இந்த வீட்டில் நேரத்தை எப்படி கழிக்கிறது அப்படின்ட்டு தெரியல. சரி அப்போ ஒன்று செய்யலாம். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. சரி சரி அப்போ நான் ஒன்று செய்யலாம். உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஓகேயா? எனக்கு நல்லா தெரிஞ்சு நல்லா இல்லை ஓரளவுக்கு என்னோட பயமாட்டேன். வாங்க போகலாம். நோ நோ இட் யோ மீன் லைக் இது இல்லையா? அலோவ் தான் அலோவ் தான். சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏதாச்சும் கற்றுக்கோ சரியா? ஏன்னாச்சும் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கோ சரியா? என்னது எனக்கு வந்து சமையல் குக்கிங் தெரியும். அதான் உனக்கு தெரியும். ஸோ அதனால உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லித்தர போகிறேன். அது என்ன விஷயம்னா மேக்கப் பண்ண சொல்லித்தரேன். மேக்கப் என்னடா அது சப்ப மாட்டுறா? என்னது மேக்கப் உனக்கு சப்ப மாட்டுறா? அது என்னடா ரெண்டு நாலு பவுடர் இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை போடணும் ரெண்டாவது அதை போடணும். நீ வந்து இந்த வீடியோவை யூடியூப்ல போடுறல எவ்வளோ மேக்கப் பிளாகர்ஸ் எவ்வளோ மேக்கப் குரூஸ் இருக்காங்க அவங்கள அவமானப்படுத்துறது. மேக்கப் உனக்கு ஈஸியான விஷயம். ரெண்டு ஐலைனர் ரெண்டு லிப்ஸ்டிக்கு அவ்வளோதானடா. ரொம்ப திமிரு பேச்சு ஓர் ஆணவ பேச்சு பேசுறேன். சரிப்பா சரி நான் சொல்லித்தரேன். நீ நீ ஏன் போடுறியா? நான் சொல்லித்தரேன் வேணாமா? நீ ஏன் போடுறியா? நீ ஏன் மேக்கப் போடுறியா? இல்லை சொல்லித்தா கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சரி 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 நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் செய்யலாம். நான் வந்து உனக்கு மேக்கப் சொல்லித்தரேன். நீ அந்த நான் சொல்லித்தரத கரெக்டாக செஞ்சுட்டேன்னா நீ போடுற மேக்கப் போட நான் பப்ளிக்ல போறேன் ஓகேயா? நான் நல்லா தானே போடுவேன். அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரி சரி ஒரு வேலை அதான் நடக்க போகுது. ஒரு வேலைனால ஒரு வேலை நீ ஃபெயில் ஆயிட்ட அந்த எக்ஸாம்லன்னா நான் உனக்கு மேக்கப் பண்ணுவேன். என்னடா நீயோட பயங்கர மேக்கப் விதவானாச்சே, நீ போடுறதுல என்ன ட்விஸ்ட்னா நான் பிளைண்ட் ஃபோல்ட் மேக்கப் பண்ணுவேன். சரி நான் தோத்தானே? ஆமா நான் தோத்தானே. சோ நம்ம வந்து செய்ய போறோம் சரியா? செய்யலாமா? ஓகே சேலஞ்ச் அக்செப்ட். ஸோ த சேலஞ்ச் இஸ் ஆன். ஓகே நீ இப்போ வந்து எனக்கு ப்ரொசீஜரை சொல்லிடு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. எப்படி மேக்கப் போடணும்னா? ஓ இதை வச்சே நீ மேக்கப் போட்டுருவேன். ம் அப்படியா? சரி நிஜமாலே ஓகே தகனம் சொல்கிறோம் ஓகேயா? ஃபஸ்ட் எடுத்தோடனே மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு ப்ரைமர் போடணும். ப்ரைம் பண்ணிட்டு மாய தொடக்க மாட்டேன். சுத்தம் சோறு போடு. காப்பு காய்ச்சிருக்கும் நிறைய. சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பிரஷ் எதுக்கு? பிரஷ் இருக்கா? அதுக்கு மாய்ஸ்சரைசர் போறதுக்கு பிரஷ் இருக்கு? போட்டேன்
கையில தான் வச்சு பண்ணுமா? இல்ல பிரஷ் இருக்குது, இதுக்கு அந்த முக்கோணமா ஒண்ணு இருக்கு. அதுவா இதுவா முக்கோணம்? இதுல போட ப்ராடக்ட் எல்லாம் அந்த ஸ்பஞ்ச் எடுத்துக்கோ. கையில பண்ணுடா நீ, இப்பதானே முதல்ல பண்ண. அது குதிரை நீ வந்து டைரக்டா ஏரோப்ளைன் தான் ஓட்டுவியா? சைக்கிள்ல ஓட்ட மாட்டியா? நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். அதானே? ஆமா அதானே. சரி ஒரு நிமிஷம், ரெண்டு இருக்குது இல்ல. ஏன் ஷேடு எது? ஷேடு எதுக்குனோ எது உனக்கு? எதுடா டார்க்கா? எனக்கு தெரியாது டார்க்கா லைட்டா. எனக்கு தெரியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் எப்படி போடணும்? எடுத்து இப்போ அப்ளை பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுவியா? ஏதோ பேலட்ல அந்த மாதிரி போட்டுக்கணும். என்ன அதுலயும் போடலாம். மூஷ்டம் நீ எதுலாம் போடு? மூஷ்டம் அடிக்கிறேன். இப்போ நீ போடும் போதே வேத்தனே இருந்ததுன்னா என்ன பண்ணுவ கிளைண்ட்டுக்கு? இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட், அதுக்கு தான் ப்ரைமர் போடுறது. ப்ரைமர் போட்டால் நிறுத்திக்கு ஓட்டையெல்லாம் அடைச்சிடுமா? அம்சமாக இருக்கே. நீ மேக்கப் போடுறதுனாலயா? பார் பக்க பளிச்சுன்னு இருக்கேன். வார்னிஷ் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இது இங்க கோடு இருக்கு. அப்புறம் நீ ரொம்ப தப்பா மேக்கப் போடுற. நிறைய போட்டாங்க அப்புறம் அதுக்கு தான் அது. பண்ணு எடு. ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் செட்டிங் போடுறது தானே? இதெல்லாம் என்னடா டப்பா டப்பாவும் நிறைய வச்சுருக்கேன். இதுதான் செட்டிங் பவுடர் தானே? எனக்கு தெரியாது. ட்ரான்ஸ்லூசன் பவுடர், சீக்ரெட் பிரைட்னிங் பவுடர் ஃபார் அண்டர் ஐஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் பாரத் டோரிஸ்டா? என்னடா இது பிராண்டு, வித்தியாசமாக இருக்குது. அது வேற பவுடர் வேற டப்பா வேற. லூஸ் பவுடர். இவன் யார்? தப்பிச்ச எனக்கு இப்போ வந்து இந்த பவுடர் இதில் கொட்டிக்கணும். போதும் தானே? எனக்கு தெரியாது பேபி, உன் ப்ராடக்ட் நாசம் பண்ற போறேன்னு பாக்குறேன். அந்த பிரஷ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்க? கரெக்ட், நீ வந்தான். கண்ண மூடு. உனக்கு பிளைண்ட் போல் பண்ணிட்டு இருக்கணும் நான். ஃபர்ஸ்ட்
நீ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ற. நல்ல குழந்தை கடிக்கிற மாதிரி. அதான் யாராவது ஏதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தூக்கு மாட்டிப்பாங்களா? நான் ஏன் மேக்கப் போடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் எல்லாரும் என்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க? யாரா செட்டிங் போடுற இவ்வளோ வரைக்கும் மூஞ்சியில் போட்டு அப்போவாங்களான்னு பார்ப்பாங்க. நல்லா செட் ஆகணும் இல்லடா, சூப்பராக இருக்கு, அம்சமாக இருக்குங்க பாரு பா, என்ன பிரைட்டாக இருக்கு பாரு. நான் என் மூஞ்சி பக்கத்தில் வச்சேன் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்க. அவமானம். பிறகு பிறகு நீ தான் பண்ணணும். முடிஞ்சு போச்சு, நல்ல மேக்கப்பா. கான்டூர் பண்ணணும்ல, அதுக்கு எந்த பவுடர் யூஸ் பண்ணணும்னு இதுதானே? என்னடா பண்ணு பண்ணு, ஏன் பண்ணுடா, எது வேணும் பண்ணுடா, உன் இஷ்டம்டா. ஓ, அப்போ இது பெருசு போல இருக்கு. இவன் மேலே தான் ப்ரௌனாக இருக்குது, இவன் யூஸ் பண்ணுறேன். ஐடியாவை யோசிக்கிறீங்க. பண்ணுங்க ரெடி. பத்திக்குச்சு. பண்ணுங்க. மூடுங்க. என்னடா போக மாட்டேங்குது, போடும்போதே கம்மியா. அப்படியா, கம்மியா தான் எடுத்தேன். ஆ, தீஞ்சு போச்சுடா. வார்ம் பண்ணுவாங்க எல்லாரும் பேசி, நீ தீச்சிட்ட. ஏய், அதான் என்ன போடுற? அடுத்து என்ன முதல்ல ஸ்டெப் அது பண்ணு. ஐ மேக்கப் போயிடலாம். ஐ ஐக்கு மேல நோ போடணும். நீ அது மேல அது எதை வச்சு பண்ணும்? எது கன்சீலர் பாரு, எது நீதான் என்ன பண்ற? ரெட்டி, என்ன கலர் போடுற? ஓகே, மூடுங்க. நம்ம அந்த ஐஷா வாங்கிட்டு விடு. ஓகே, இந்த கலர் மூடு. கண்ணு குத்துட்ட மாதிரிதான் இருக்கு.
எத்தனை பொண்ணு போட்டுட்டு இருப்பேன் நல்லா திருட்டு ஒண்ணு தர இல்ல மூடு லிப் லைனரா நிறைய இருக்கு லிப் லைனர் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து போடு இது என்னது அதுவும் லிப் லைனர் தான் நிறைய கலர்ஸ் இருக்குது நல்லா ஹார்லி குயின் மாதிரி வர போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ லிப்டிக்கா இது என்ன லிப்டிக்கா இது எதை வச்சு போடுவ ட்ரெஸ் வச்சா போடுவ நினைக்கிறேன் சொல்லு ஐயோ செய்தான் போடுவேன் தெரியும்ல பண்ணு நல்லா என் டென்டிஸ்ட் அப்படி பண்ணு நல்லா பண்ணு பொறுப்பே இல்ல யாருக்கு உனக்குதான் நல்லா பண்ணு அப்படிலாம் பண்ணக்கூடாது நீ பண்ணு நான் சொல்றேன் சூப்பரா இருக்கும் சார் பக்கவா இருக்கு இதுக்கு என்ன குறைச்சல முடிஞ்சு போச்சு யுவர் செலக்டட் ஆ ஓகே லிப் க்ளோஸ் கேட்டே வேணுமா போடுறோம் ஏபி சாப்பிட்டியா பல்லெல்லாம் ஒட்டினது நீ என்ன குறைச்சல் சொல்லு இத போட்டு நீ வெளியே போக முடியாதா முடிஞ்சிச்சு வேற எதுவும் இதுக்கு மேல போட்டுக்கலாம் இல்ல நீ சீரியஸா சொல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நம்ம லாட்டக் பண்ணப்போ சொல்ல கூடாது மேக்கப் முடிஞ்சிச்சா ஓகே இது பாஸ் ஆ ஃபெயிலா சொல்லிட்டு இப்ப சொல்ல போறேன் பாஸ் தான் இது நான் சொல்லணும் அத ப்ளஷ் ஹைலைட் யார் பண்ணுவா ஹைலைட்டா ஹைலைட்டா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சரி ஓகே அந்த ஃபுட்டேஜ் நம்ம எடுத்து போட்டு பாப்போம் நான் தான் எடிட் பண்ணுவேன் சரி 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 ஏய் போ இதெல்லாம் நியாயமே கிடையாது சரிடா அதான் பா சூப்பரா இருக்கு மூஞ்சி பாக்க பாரு நல்ல பளிச்சுன்னு இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது விஷயம் கிடையாது சொல்லி கொடுத்தது சீ நான் ரொம்ப மொக்கையா போட்டிருக்கேன் சோ இப்போ எது பாஸ் ஆயிட்டியா சரி நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஒத்துக்கிறேன் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஒத்துக்கிறேன் ஆனா பாக்க ரொம்ப கொடூரமா பண்ணிருக்கேன் நான் இல்ல நல்லா பண்ணிருக்கேன் ஒரு லாஸ்ட் ரெண்டு ஸ்டெப் மிஸ் ஆ ஆமா ப்ளஸ் என்னது ப்ளஸ் என்னது 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 இங்க போடுறது இந்த புசு புசுன்னு தெரியறதுக்கா வேற ஹைலைட்னா ஏய் சொல்லி கொடுத்தனேடா உட்கார வச்சு கிளிப்புள்ளையாட்டம் நான் எப்பவுமே எக்ஸாம் எழுதும்போது ரெண்டு क्वेश्चन விட்டுருவேன் தெரியல ரெண்டு क्वेश्चन பதில் விட்டுருவேன் தெரியல ஹைலைட் நான் என்ன நான் சொன்னேன் ஹைலைட்னா அந்த லைட் ஊறற இடம்லாம் ஏதோ பளிச்சுன்னு தெரியறதுக்கு சொன்னேன் எஸ் பளிச்சுன்னு தெரியுது இப்போ நீ சொல்லி கோ எல்லாத்தையும் இப்போ லைட் ஊழுது பளிச்சுன்னு தெரியுது அப்புறம் என்ன சரி
சூப்பரா இருக்கு. நான் வந்து 7 out of 10 கொடுப்பேன் இதுக்கு. நீ கொடுப்பேன். நீ எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். நான் பார் கம்மியா அழகா கொடுத்துக்கிறேன். 10 out of 10 கொடுக்கணும் நான். அடுத்த சவாலில மீட் பண்ணுவோம். ஓகே இப்போ கூட நீ வந்து ஃபுல்லா மேக்கப் நான் சொல்லி கொடுத்தது பண்ணல. மேபி இது ஸ்டெப் விட்ட என்ன ஸ்டெப் நீ யோசி. மேபி இது நான் ஃபுல்லா கத்துக்கிட்டு நான் போட்டேன்னு வச்சுக்கேன். உனக்கு வீட்டுக்குள்ளே தேவையில்லாத காம்படிட்டர் இருக்கும் எதுக்கு சொல்லு. சரி ஓகே ஐ லீவ் டு தி எஸ்பெக்ட். ஓகே நான் வந்து என்ன சொல்கிறது உன் மூஞ்சி நாசம் பண்ணல உன் ப்ராடக்டை வீண் பண்ணல வீணான காம்படிட்டர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுத்துட்டேன். ஆமாம் வேணும்ட்டு நான் தோத்துட்டேன் உனக்காக விட்டு கொடுத்தேன். தியாகம் தியாகம் நீ தோத்தான்னு தெரியும்ல இது அதான்டா நான் வந்து எவ்வளவு இது வேணாலும் ஐயத்துக்கு தயார். நான் சரி பெண்ணு நீ தோத்தனா என்ன மேக்கப் நீ போடணும் அது பிளைண்ட் ஃபுல் மேக்கப் போடு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ உன்னுடைய நான் வேணுங்கிட்டே தான் போடுவேன் பத்தியா. நான் தெரிஞ்சு தெரியாம வந்து நான் உனக்காக நான் வேணும்னே போட்டனா. நீயா ஏதோ ரெண்டு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்ட லாஸ்ட்ல. அதுவும் ரெண்டு ஸ்டெப் பிளஸ்ஸும் ஹைலைட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் நீ வந்து எனக்கு கண்ண கட்டி மேக்கப் போடு. நல்லா போட்டிருக்க அழகா விங் அவுட் பண்ணிருக்க பத்தியா. அதுவும் ஈவனா ரெண்டு பக்கமும். ஆனா இந்த இடம் கான்டூர் பண்ணாம நல்ல நாம எடுத்த மாதிரி இருக்கு. கான்டூர் வந்து இங்க டார்க்கா இருக்கு இங்க லைட்டா இருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. யாரும் டம் பண்ண மாதிரி இருக்கு. அப்ப நான் பாஸ் பாஸா லூஸ் எங்க பாரு லிப்ஸ்டிக் எல்லாம் வெளியில இந்த பக்கம் அதெல்லாம் நீ பேசின நான் போகும்போது. சரி ஓகே இது பாரு இது ஒரே ஒரு நிமிஷம் இங்க டார்க்கா இருந்து இங்க லைட்டா இருக்கணும் இங்க டார்க்கா இருக்கு இங்க லைட்டா இருக்கு. என் நெத்தி பாரு வெள்ளையா ஏதோ ஒன்னு மாதிரி இருக்கு. ஐப்ரோஸ் பாரு இந்த பொண்ணு குறை சொல்லணும்னு சொல்லுது. சாவடிச்சிடும் உன்னை.